பேரலை யூடியூப் சேனலில் வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அதுக்கு சில வீடியோஸும் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். எப்படியோ நடந்துச்சு, எப்படியோ நடந்துச்சுன்னு சொல்ல என்னால் முடியவே இல்லை. ஏன் முடியலைன்னா, பர்டிகுலராக இந்த வீடியோஸ் மட்டும் ஏன் ரிமூவ் ஆகணும், அந்த வீடியோவில் நான் போய் பேசலையே, அதுதான் ஆதங்கம். நீ என்னை பார்த்து ப்ரெஸ்டிடியூட்னு பேசுகிறீங்க, அந்த ப்ரெஸ்டிடியூட்னு என்னை சொன்னதுக்கு பிறகும் எனக்கு ரோஷம் வரல, எனக்கு கோபம் வரலன்னா நீ எப்படி அது அதை எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? இப்போ என்ன ஆகுதுன்னா, பிளாட்ஃபார்மே ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, நாளைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குமா, ஜேர்னலிஸ்ட் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணார்னா அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குமான்ற ஒரு அன்சர்டனிட்டியே இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸில் உங்கள் பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லக்கூடியதை நம்பி ஊடகத்திலிருந்து எல்லாரையும் வெளியேற்றுறீங்க. அது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க, ஊடக அறத்திற்கே எதிராக அந்த வேலையை நீங்கள் செஞ்சு தான் அது நடந்தது, அந்த விஷயம் நடந்தது. இன்றைக்கி திருப்பி நாம் இங்கே வந்திருக்கோன்றப்ப இந்த பிளாட்ஃபார்மையே மொத்தமாக முடக்கிறேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் முடிவெடுக்குதுனோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு முடிவெடுக்குதுனோன்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் எப்படி இயங்க முடியும்? ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இல்லை, நீ ஏற்கனவே சொன்னது போல் யூடியூப் ரூட்டஸ் அவர்களோட சேனலுக்கு நடந்திருக்கு, உங்கள் சேனலுக்கும் இது நடந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக இது நடக்கும்போது இதை எப்படி கையாளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த டிஸ்கஷன் இன்றைக்கி ஆரம்பிக்கிற டிஸ்கஷனில் உங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா என்னை போட்டு இந்த தாலி தாளிச்சிட்டான், இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு உனக்கு சொல்லி அனுப்புறது இல்லையான்னு ஒரு அலிகேட் வரும்போது அந்த நிர்வாகம் என்ன ஆக்ஷன் எடுக்குங்கிறதையும் நம்ம பேச வேண்டியது இருக்குல்ல. அதுவும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் தானே. அந்த அச்சுறுத்தல் இங்கே இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஊடகவியலாளரை நீங்கள் எப்போ கழுத்து மேலே கத்தியை வச்சு தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்க விட்டு எழுத வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நான் நினச்ச மாதிரி பப்ளிக் இஷ்யூவை பேசவே முடியாது. என்ன நீ என்னவா பிராண்ட் பண்ணிருவியோன்ற பயத்தில் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பேரலை யூடியூப் சேனலில் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் இருக்காங்க. ஊடகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம். ஸோ நேற்று ஃபேஸ்புக் பார்க்கும்போது பேரலை யூடியூப் சேனலை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அதுக்கு சில வீடியோஸும் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எக்ஸாக்ட் என்ன நடந்தது? நேற்று ஒரு சாயந்தரம் 7:30 ஊடகவியலாளர்களை தவறாக பேசிய விவகாரம் வெச்சராஜா பேசியிருந்தார். அந்த இதுக்கு எதிராக ஊடகவியலாளர்களை வச்சு என்ன செய்ய போகின்றன ஊடகங்கள் அப்படின்னு 7:30 ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 6:30 இருக்கும். அந்த 6:30 போல் ஒரு ஆக்டிவிட்டி மெயில் வருது நம்மளோட இன்னொரு மெயிலுக்கு வருது. அந்த மெயிலில் இது நீங்கள் தானா ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு மெயில் வருது. செக் பண்ணி பார்த்தா அது நம்ம இல்லை, வேறு ஏதோ ஒரு லினக்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு வருது. நோ இட் இஸ் நாட் மீ அப்படின்னு கொடுத்து நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளே பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. 2-way வெரிஃபிகேஷன் அது எல்லாமே இருந்தது. மொபைல் நம்பர் மாற்றப்பட்டிருக்கு. சேனலில் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரில. சேனலை தேடி பார்த்தா சேனல் வரமாட்டேங்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேடும்போது பேரலைன்னு வரலை அப்படிங்கிறத மட்டும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதுக்கான அனுபவம் இல்லை. தேடிட்டு விட்டுட்டோம், வரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். திருப்பி ஒரு பக்கம் 2-3 கால்ஸ் வர ஆரம்பிக்குது. கால் வந்து ஏதோ ஒரு வீடியோ லைவ் ஆகிட்டுருக்கு தலை அப்படின்னு 2-3 சப்ஸ்கிரைபர்கள் பேசுகிறாங்க. உடனே டக்குன்னு ஓப்பன் பண்ணி நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற அக்கௌண்ட்டை நம்ம எடுத்து அந்த இதிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிட்காயின் ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து லைவில் போயிட்டு இருந்தது. அப்போ தான் சேனல் பேரை பார்க்குறோம், எத்தீரியம் அப்படின்னு சொல்லி அந்த சேனலோட பேர் மாறி இருந்தது. சரின்னு உடனே யூடியூப் கம்யூனிட்டிக்கு மெசேஜ் பண்ணி இந்த லைவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியலை. பிறகு அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி உடனே அவங்க லைவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு நம்மளோட மெயில் ஆக்சஸில் இருந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகியிருந்தது. நம்ம டிவைஸில் ஓப்பன் பண்ணியிருந்தோம், 2 எடிட்டர் சிஸ்டம் இதில் ஓப்பன் பண்ணியிருந்தோம், அதுவும் வெளியில் வந்துடுச்சு. மொத்தமாக சேனலுடைய பேர் மாற்றப்பட்டு சில வீடியோக்கள்னு சொல்கிறத விட சில பர்டிகுலரான சில கண்டென்ட் இருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து அன்லிஸ்ட் செய்யப்பட்டுருச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் ரீசெண்ட் அப்டேட்டில் இருந்த சில வீடியோஸ் மட்டும்தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. என்டையர் சேனலுக்குள்ளே போய் ஓவரால் வீடியோஸுடைய லிஸ்ட்டே எங்களுக்கு காட்டலை. நாங்கள் பார்த்த வரையில் ஸ்க்ரோல் பண்ணி தேடின வரைக்க ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லாஸ்ட்டாக போட்ட 4 வீடியோ இருக்குது, இன்னொரு 5 வீடியோவை காணாம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க வீடியோலாம் காணும். ஹெச் ராஜா நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் யூ ஆல் மீடியா பீப்புள்ஸ் ஆர் ப்ரெஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினார். அதை எதிர்த்து நம்ம ஒரு வீலாக் ஒன்று போட்டிருந்தோம். ஆஃப்கோர்ஸ் நம்ம ஜேர்னலிஸ்ட், நம்ம பத்திரிக்கையாளர்கள்
நம்மளை ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்றப்ப அதுக்காக எதிர்த்து பேச வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மள்கிட்ட இருக்குது. யாரை பற்றியோ பேசுகிறாருனாலே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது நம்ம கடமைன்றப்ப நம்மளையே பேசுகிறாரு அப்படின்றப்ப நம்ம அதுக்காக பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு வீலாக் போட்டிருந்தோம், நீங்கள் ஏன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசுகிறீங்க, இத்தனைக்கும் ஊடகங்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும், ஊடகங்கள் ஏன் இப்படி கடந்து வரணும் அப்படின்றது மாதிரி பேசி ஒரு வீலாக். அந்த பர்டிகுலர் வீடியோ அன்லிஸ்ட் ஆகிடுச்சு. பாரத் பந்த் நடந்தப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் திருமாவளவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அந்த மண்டபத்தில் அவர் பேட்டி கொடுத்திருந்தார், மோடி அரசே பதவி விலகு, உங்களுக்கான தார்மீக உரிமையை நீங்கள் அதிகாரத்தை இழக்கிறீங்க, மக்கள் மத்தியில் உங்களுடைய போக்கு சரியில்லை, அதனால் நீங்கள் பதவி விலகுங்கன்னு பேசுகிறார். அந்த வீடியோ முடக்கப்படுது. மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி அசாமில் நடந்த படுகொலை பற்றி அந்த துப்பாக்கிச்சூடு பார்த்துருப்போம் வீடியோவை, அதை எதிர்த்து மண்ணின் போராட்டத்தை மதத்தின் கலவரமாக மாற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பேசுகிறார். அந்த வீடியோ அன்லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்படி குறிப்பிட்ட சில வீடியோக்கள் அன்லிஸ்ட் செய்யப்படுறது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு வேறு சில ஊடகங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கு. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறைக்கு இது நடந்தது, அதுக்கு முன்னாடி யூடியூப் ரூட்டஸ்க்கு இது நடந்தது. அதனால் அவங்கள்ட்ட சில தகவல்கள் கேட்கலாம் அப்படின்னு பேசும்போது அவங்க சைட்லேருந்து சொன்னப்போ தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இல்லை தலைவா, எங்களுக்கு பேர் மாற்றினாங்க, ஒரு லைவ் போச்சு கட் பண்ணோம், ஆனால் வீடியோ எதுவும் அன்லிஸ்ட் ஆகலை அப்படின்னாங்க. அப்போ தான் ஒரு பயம் வருது. ஆக்சஸ் நம்மள்கிட்ட இருந்தது, நம்மளுக்கு தெரியாமல் அது வெளில போயிடுச்சு, அது வைரஸோ ஹைஜாக்கோ சம்திங் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் பர்டிகுலராக பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சில கண்டென்ட் மட்டும் அன்லிஸ்ட் ஆகிருக்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் நடக்கலை, அது நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது பயத்தை கொடுக்குது. ஸோ உங்களை பொறுத்திருக்கு இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? இப்போ ஒரு சைடு என்னென்னா யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணி நம்மளோட தரப்பு வாதங்களை வந்து முன் வைக்கிறது, ரிகவர் பண்ண ஹெல்ப் பண்ணோம். இன்னொரு சைடில் லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம், ஹேக் பண்ணுறது வந்து சட்டப்படி தப்பு. ஸோ என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வர வேண்டியது இருக்குது. அவங்க வந்து ஆமாம் இது ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒன்று அவங்க சைட்லேருந்து லீகலாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டாக யூடியூப்லேருந்து கொடுக்குற தரவுகளை வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். இன்னொன்று, நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதோடய ஆக்சஸ் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்களா நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமான்னு சொல்கிறதுக்கே நம்ம இன்னொரு ஐபி அட்ரஸை காட்ட வேண்டியது இருக்குது, நம்ம ஐபி அட்ரஸை காட்ட வேண்டியது இருக்குது. யூடியூப்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டதில் யூடியூப் ஒரு 48 hours டைம் கேட்டிருக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்ன்றத சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சில ஆட்டோ ரிப்ளே வந்துடும். அது போக சில பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஐபி அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஓப்பன் பண்ண டீட்டெயில்ஸ், ஆட்சன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் இப்போ ஃபர்தராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அதிகபட்சம் இன்னும் 2 நாளில் மீட்கலாம், பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் உறுதியான தகவல் வரலை. இஃப் இன் கேஸ் அது ஒன்றும் முடிவெட்டப்படலை அப்படின்னா லீகலாக அதை போகிறத தவிர வேறு வழி இல்லை. ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஜேர்னலிசம் ஃபீல்டில், இப்போ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா அவருக்கு சாலிடான பேக்கப் வேணும், அந்த நிறுவனம் வந்து சாலிடான பேக்கப் கொடுக்கணும். இப்போ நிறுவனம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த ஜேர்னலிஸ்ட்னால ஸ்ட்ராங்காக பேச முடியாது. அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தரது அந்த நிறுவனம் தான். ஸோ சில நிறுவனங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட் கூட நல்லா ஸ்ட்ராங்காக அனுப்பாங்க, சிலவங்க வீக்காக அனுப்பாங்கன்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா பிளாட்ஃபார்மே ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, நாளைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குமா, ஜேர்னலிஸ்ட் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குமான்ற ஒரு அன்சர்டனிட்டியே இருக்குது. நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுமான்றலாம் தாட்டி பிளாட்ஃபார்ம் இருக்குமா அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், யங் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சூழல் ஒர்க் பண்ணுறது? இல்லை, முதல்ல எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பயமாக இருந்தது. என்ன எதனால் அந்த பயம் வருது அப்படின்றதுல சில சந்தேகங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் அதிலிருந்து சொல்லுங்கள். நாங்கள் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு வேறொரு பகுதிகளில் இருந்து ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை நோக்கி பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படின்னு நகண்டு வர்றோம் அப்படின்னா இயல்பாக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன இருக்கும்னா, நம்ம ஊடகமாக இருந்தால் நம்ம ஒரு சேனலில் பார்க்குறப்ப நம்ம ஊரை பற்றியே வரல, நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, நாட்டில் எவ்வளோ நடந்துகிட்ருக்கு, நம்ம நிறையா வாசிக்கிறோம், இந்த விஷயத்தெல்லாம் பேசலாம், இந்த விஷயத்தை ஒருத்தங்க பாருங்கள் முன்னாடி நின்றுலாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேச வைக்கலாம், இப்படியெல்லாம் சில கனவுகள் இருக்குல்ல, இந்த கனவுகள் எல்லாம் வச்சுட்டு தானே ஒரு மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ளே எல்லோரும் வர்றாங்க. அது சினிமா இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு ஊடகவியலாளருக்கு கூடுதலாக எங்கே வருதுன்னா, இதை நான் பெருமை கர்வம் அந்த ஆங்கிளில் பற்றி பேச வரல, அவனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பேச வரேன். அவனோட தாட் ப்ராசஸ் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த விஷயத்தை பேசணும், அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது? இப்போ பெரிய சேனல்ஸில் உங்களுக்கு தெரியறதில்ல, பெரிய சேனல்ஸ் போகும்போது சில எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க,
சில முன் அனுபவங்கள் இருக்கணும், அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்போ என்னென்னா யூடியூப் மாதிரியான தளங்களை நம்ம இனிஷியலாக பயன்படுத்தலாம் அப்படின்றத நினைப்பாங்க. இன்றைக்கி அது ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு வைங்களேன், மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், சில காரணங்களால் அவங்கள புறக்கணித்தவர்கள், அவங்க எல்லோரும் கூட தனி ஊடகங்களாக மாறி இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஜென்யூனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எதனால் அந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, எதெல்லாம் பெரிய ஊடகங்களில் பேச முடியாதோ, எதெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் பேச முடியாத சூழல் இருக்கோ, அதெல்லாத்தையும் இங்கே சுதந்திரமாக நம்மளால் பேச முடியும், மக்கள்கிட்ட கொண்டு போய் மைக்கை வைக்க முடியும். நம்ம நினச்ச நேரத்தில் இந்த ஸ்லாட்டு, அர்ஜென்சி, நம்பரு அந்த மாதிரியான கேம்லலாம் இல்லாமல், அந்த பீக் அவர்னு டிரைவிங்க்கு சொல்கிற மாதிரி பீக் நியூஸ் அவர்னு ஒரு 6 மணி அந்த மாதிரியெல்லாம் மூடு இல்லாமல், ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போ அந்த இஷ்யூவை பேசுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் யூடியூப்பை பார்த்தாங்க. அந்த யூடியூப்பை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு, இவ்வளோ நாள் உன்னை வந்து இண்டிவிஜுவலாக அடிச்சிட்டேன், நியூஸ் 18ல இருந்தவங்களெல்லாம் அலிகேட் பண்ணாங்க, அலிகேட் பண்ணி ஒவ்வொரு பத்திரிக்கையாளர்களையாக வெளியேற்றினாங்க, அதெல்லாம் பார்த்தோம், அதை பற்றி நிறையா பேசியிருந்தோம். பத்திரிக்கையாளர்களை பூரா வெளியேற்றிட்டாங்களா, அடுத்த கட்டமாக அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை நோக்கி நகர்ந்து வந்தாங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்மையே காலி பண்ணுறேங்கிறாங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீ இருக்கிறதுக்கு உண்டான சூழலை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க முடியாது, அதையே நான் உனக்கு கேள்விக்குறி ஆக்குவேன் அப்படிங்கிறது வந்து எங்களால் எல்லாம் முடியுங்கிற ஒரு 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 அதிகாரம் மனநிலை தான். இந்த மனநிலை ஏன் திருப்பி திருப்பி இது எப்படியோ நடந்துச்சுன்னு சொல்ல என்னால் முடியவே இல்லை. ஏன் முடியலைன்னா, பர்டிகுலராக இந்த வீடியோஸ் மட்டும் ஏன் ரிமூவ் ஆகணும், அந்த வீடியோவில் நான் போய் பேசலையே, அதுதான் ஆதங்கம், நான் ஏதோ ஒரு பொய்யை பேசியிருக்கேன், அதனால் நீ ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற, அதனால் அது இதாக இருக்குது, ஹைடாக இருக்குது அப்படின்னா ஏற்றுட்டு போயிட போகிறேன். நீ என்னை பார்த்து ப்ரெஸ்டிடியூட்னு பேசுகிறீங்க, அந்த ப்ரெஸ்டிடியூட்னு என்னை சொன்னதுக்கு பிறகும் எனக்கு ரோஷம் வரல, எனக்கு கோபம் வரலன்னா நீ எப்படி அது அதை எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? ஒரு பத்திரிக்கையாளரை கேட்குறீங்க, மில்டன்ற ஊடகவியலாளர் ப்ரெஸ்டிடியூட் அப்படின்னு எச்ராஜா சொன்னார்னா, நான் தனிப்பட்ட முறையில் என் ஃபேஸ்புக்கில் என் ட்விட்டரில் உட்காந்து நான் பதிவு போட்டுட்டு ஓடிட முடியும். இதை என்னை சொன்னாருங்க, அவர் ஏற்கனவே அவருக்கு வந்து கோர்ட்டு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லியிருக்குங்க, அவர் ஜெயக்குமார் முன்னாடி இருந்தவர் வந்து அமைச்சர் வந்து அவரை சைபர் சைக்கோன்னு சொல்லியிருக்காருங்கன்னு நான் இண்டிவிஜுவலாக தாக்கிட்டு போயிடுவேன். ஆல் மீடியா பீப்புள்ஸ் ஆர் ப்ரெஸ்டிடியூட்னு சொல்கிற ஒருத்தரை நான் எதிர்த்து கேள்வி கேட்டு அதையும் அறம் சார்ந்து தான் பேசுகிறேன். நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, ஏன்னு உங்களுக்கு புரியலையா? நீங்கள் திருப்பி திருப்பி இவ்வளோ விஷயங்களை பேசுகிறீங்களேன்னு கேட்குற ஒன்று இல்லாமல் போகுது அப்படின்னா ஒரு அச்சுறுத்தல், அந்த இடத்துலேருந்து நீ வெளியேறணுன்ற ஒரு நிர்பந்தமா அப்படிங்கிறதெல்லாம் தோண ஆரம்பிக்குது. இந்த போக்கு சரியாக மாறுதா, இதோட டைரக்ஷன்ஸ் எதை நோக்கி நகழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அச்சுறுத்தலை நோக்கி தான் நகழுது. ஒரு பாயிண்ட்டில் நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி யூடியூப் வந்து ஒரு மாற்று ஊடகமாக சீக்கிரமாக இவால்வ் ஆயிரும், டிவியெல்லாம் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடும், யூடியூப் தான் ஃபியூச்சர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஊடகவியலாளர்கள் மத்தியில் இருந்தது. இன்றைக்கி அந்த நம்பிக்கை இருக்கா, யூடியூப் வந்து ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை அதில் தான் குழப்பம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பேசணும்ல, அதில் எனக்கு சில குழப்பங்கள் வருது. வேறு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இல்லை. நீங்கள் நம்ம அரசியலாக பேசுனா கடவுள் இல்லை அப்படின்னு பேசும்போது, கடவுள் இல்லைன்னா மனிதனுடைய இன்னொரு தேடலுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு ஒரு இன்னொரு ஆல்டர்னேட் ஒன்று இல்லையே அப்படிங்கிற விவாதம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் யூடியூப் ஒன்று இல்லை அப்படின்னா எனக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று இல்லை. நான் வேறு எப்படி தான் என்னுடைய ஊடகத்தை தொடர முடியும், நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸில் உங்கள் பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லக்கூடியதை நம்பி ஊடகத்திலிருந்து எல்லாரையும் வெளியேற்றுறீங்க, அது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க, ஊடக அறத்திற்கே எதிராக அந்த வேலையை நீங்கள் செஞ்சு தான் அது நடந்தது, அந்த விஷயம் நடந்தது. இன்றைக்கி திருப்பி நாம் இங்கே வந்திருக்கோன்றப்ப இந்த பிளாட்ஃபார்மையே மொத்தமாக முடக்கிறேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் முடிவெடுக்குதுனோ, அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு முடிவெடுக்குதுனோன்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் எப்படி இயங்க முடியும்? ஆல்டர்னேட் என்ன இருக்குது? நான் அந்த கேள்வியை தான் கேட்குறேன். ஆல்டர்னேட்டாக ஒன்று என்ன இருக்குது? நீங்கள் கடைசியாக ட்விட்டரில் போய் உட்காந்து பேசுகிறதும் ஃபேஸ்புக்கில் உட்காந்து பேசுகிறதுங்கிறது மட்டும் வீடியோ எடுத்து போடலாமான்னு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்பை தான் நம்ம தேடி அது ஒன்று உருவாகி அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றா நாடு கடத்தி கடைசியாக எதுவுமே இல்லாமல் எங்கிட்ட ஒரு தீவில் கொண்டு போய் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு ரூபா நோட்டை உருவாக்கி, நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு போகிற மாதிரியான சூழலை உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க போல். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இல்லை, நீ ஏற்கனவே சொன்னது போல் யூடியூப் ரூட்டர்ஸ் அவர்களோட சேனலுக்கு நடந்திருக்கு, உங்கள் சேனலுக்கும் இது நடந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக இது நடக்கும்போது எப்படி பார்க்குறீங்க, இதை எப்படி கையாளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து இந்த டிஸ்கஷன் இன்றைக்கி ஆரம்பிக்கிற டிஸ்கஷனில் ஒரு 6 மாதமாகவே இந்த டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. வேறு புதிய தலைமுறை கூட சொன்னீங்க இல்லையா, ஸோ
இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அதிகாரத்துக்கு எதிராக ஒரு மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருடைய டீம் ஒர்க்கு தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது இப்போ இருக்கிற என்னுடைய புரிதலிலிருந்து நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இது ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர்களுடைய பயத்தை உருவாக்கிட்டு அவர்களை வந்து இனிமே பேச விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துலையுமே அது உண்மை இல்லை. ஏன்னா இயங்காமல் நம்மளால் இருக்க முடியாது. நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன நியூஸ் போகுது, அதுக்கு யாரை பிடிக்கலாம், என்ன மாதிரி இன்டர்வியூ எடுக்கலாம், என்ன டைமென்ஷனில் இதை அணுகலாங்கிறது வரைக்கும் அவ்வளவையும் யோசிக்கிறோம். நீங்கள் உடல் உழைப்பு எந்த அளவுக்கு செலுத்தப்படுதோ அதே போல் மூல உழைப்பு இதில் செலுத்தப்படுது, இயங்கி கொண்டே இருக்குது. எந்த செய்தியை பார்த்தாலும் நீங்கள் தம்ப்னெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு, எந்த செய்தியை பார்த்தாலும் நீங்கள் நியூஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. யாரை இந்த ஆங்கிள் எடுக்கலான்றது, இதை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மூளையை அப்படியே இயங்க விடாமல் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து எந்த சூழல்லையும் நடக்க போகிறது இல்லை. இது என்ன அடுத்த கட்டத்துக்கு நகட்டலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, யாரெல்லாம் அதிகாரத்துக்கு எதிராக, யாரெல்லாம் இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. எல்லாரையும் ஒன்று திரட்ட வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அது இன்னும் நம்மளுடைய குரலை அதிகமாக வலு சேர்க்கும். டு பி ஃப்ராங்க், இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து சேனல் முடக்கப்பட்டிருக்கு. சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வர்றாங்களா இல்லையான்னு தெரில, பட் ஃபேஸ்புக் பேஜுக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, நிறையா ரிப்ளேஸ் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி என்கேஜ் ஆகாத போஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ நிறையா பேர்கிட்ட என்கேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் தொட்டதெல்லாம் தொடங்கும், அது மாதிரி அவங்க கை வச்ச இடங்கள் இன்னும் அதிகமான வீரியத்தில் போய் சேரும். ரைட், அதான் முக்கியமான ஒரு விஷயம். அது இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து முடக்கப்படுது. இது ரொம்ப அநாகரிகமான ஒரு தவறான முறையில் முடக்கப்படுது, ஹேக்கிங் மூலமாக, அது முதுகில் குத்துறது மாதிரி விஷயம் இது இல்லையா. ஸோ இது வந்து பப்ளிக்கில் நடக்குது, இது பொதுமக்கள் வந்து இதை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்கும், அதை தாண்டி நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க. பொதுமக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை ஒரு பெரிய அநீதியை விளைவிக்கிறதா பார்க்குறாங்களா, எப்படி பார்க்குறாங்க? இல்லை, கண்டிப்பாக அப்படி தானே இருக்கும். நீங்கள் பொதுமக்களுக்கு எந்த விதத்துலையும் ஒட்டாத செய்தியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அவன் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டான். மக்களுக்கு அது ஒரு இஷ்யூவாகவே தெரியாது. பொதுமக்களோடு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சேனலை, பொதுமக்கள் விஷயத்தை பேசக்கூடிய ஒரு சேனலை நீங்கள் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து அதுதான் வரும். இப்போ நான் அதான் சொல்கிறேன்ல, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய மெசேஜும் ஃபேஸ்புக்கில் வர மெசேஜும் ப்ரைவேட்டாக நம்மளுக்கு வர்ற மெசேஜும் என்ன சிக்னல் எனக்கு கொடுக்குதுன்னா, நீ கவலைப்படாதடா, நாங்கள் கூட இருக்கிறோம்டா, பரவாயில்லடா, வந்துடலாம்டா, இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசுறா, உமா சார்கிட்ட பேசுகிறா, அவங்க நிறுவனத்திட்ட பேசு, மொத்தமாக அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டெப்பை நம்ம பார்ப்போம், இன்னும் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுவோன்ற சென்ஸ் வரத்தான் செய்யும். நீங்கள் இதே இது வெறும் டெஸ்கில் உட்காந்துட்டு ஒரு டெஸ்க் ஜேர்னலிசம் பண்ணிக்கிட்டு சும்மா மட்டும் நம்ம இருக்கிறோம், டெஸ்க் ஜேர்னலிசம்ன்றது தப்பாக சொல்லலை, எந்த இடத்துலருந்து சொல்கிறேன்னா மக்களோட ஐக்கியமே ஆகாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு ரியாக்ஷனை கொடுக்காது. ஏன் அமெரிக்கா போனார் மோடி, அங்கே என்ன பேசப்பட்டது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பேசுனாங்க, நம்ம பிரதமர் மோடிக்கு என்ன சிக்கல் நடந்துச்சு, நம்ம வீட்டிலிருந்து வரக்கூடிய ஊடகவியலாளர் இந்த ஊடகவியலாளர்களுடைய வீடெல்லாம் வந்து ஆப்கான்லையும் பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் இருந்துச்சா, யாரை பார்த்து ப்ரஸ்டிடியூட்டுன்னு சொன்னார், அந்த அம்மாவுக்கு கோவம் வராதா, அவங்க பிள்ளை கண்டிப்பாக ஒரு ஜி தமிழ்லையோ ஒரு விஜய் டிவிலையோ ஒரு சன் டிவிலையோ ஒரு நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ்லையோ ஒரு லிபர்ட்டிலையோ கேமராமேனாவோ எடிட்டராகவோ இருக்க மாட்டாங்களா, அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு என் பிள்ளையை பார்த்து இவன் ப்ரஸ்டிடியூட்டுங்களா, இவனை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கிறதான்ற கோவம் மக்களுக்கு வராதா, ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்டாரே அவர் நினச்சா அவங்களுக்குலாம் மக்களுக்கு கோவம் வராதா, காவல்துறையை நீங்கள்லாம் காசு வாங்குறீங்களே வெக்கமாக இல்லையான்னு கேட்டார், அது அந்த மக்களுக்கு கோவம் வராதா, ஏன்னா அவங்க ஊரில் இருந்து அவங்க வீட்டில் இருந்து தானே மக்கள் போகிறாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனை. இது இந்த விஷயம் மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத எடுத்து பேசுறதன் மூலமாக நீங்கள் இன்னும் கூடுதலாக மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்றோம். ஆமாம், அவன் பேசுனது கரெக்டு தான், பொறுக்க மாட்டாமல் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் போகும், இது ஆதரவை தான் கூட்டும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பெரிய ஃபண்டிங்கில் நடக்கிற விஷயமா இல்லாமல் ஒரு நிர்வாகம் இருக்கும், ஒரு ஃபண்டிங் சோர்ஸ் இருக்கும், ரெவன்யூ சோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் யூடியூப் சேனலில் ஆப்ரேட் ஆகும். ஸோ உங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாக இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ? இல்லை, நிர்வாக ரீதியாக ரொம்ப சப்போர்ட் இருக்குது. அவர் அழி செந்தில்நாதன், அவர் தான் ஓனர், அவர் வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணுறாரு. பயப்படாதீங்க, தைரியமாக செய்யுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான். நிர்வாக சைட்லேருந்து எங்களுக்கு ஓரளவுக்கு முழுமையாகவே சப்போர்ட் இருக்குது, முழுமையாகவே சப்போர்ட் இருக்குது. அதை எப்படி சொல்லலாம்னா, அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், ஃபர்தராக யூடியூப்பில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னவோ அதை நீங்கள் எடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கண்டென்ட் போட்டதுனால இப்படி ஆயிடுச்சு, அதனால் இந்த கண்டென்ட்டை போடாதீங்க அப்படின்னு இப்போ இல்லை, எப்பவும்
அந்த சைட்லேருந்து நிர்வாக சைட்லேருந்து சொன்னதில்லை. சில தரப்புகளிடமிருந்து மட்டும்தான் நம்மளுக்கு தகவல்கள் அப்படி வரும். ஒரு ஒரு மீடியாவுக்கு பேச போகிறோம், ஒரு ஒரு நபரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னா நீங்கள் போடுற சட்ட கலர் வந்து ரொம்ப முக்கியம், உங்கள் பேர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பொது பேரில் இருக்கலாம், நீங்கள் வந்து வேறு வேறு சில பேர்களில் இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் வந்து வேறு சில சட்டைகள் கலர் போட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்து. இந்த இது வந்து வெளியிலிருந்து இருக்குது. இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் எங்கள் சைடில் எங்களோட நிர்வாகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தலை. பர்சனலாக எங்களோட நிறுவனத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு தான் களத்துக்கு வர்றாங்க. அதை தெரிஞ்ச அந்தளவுக்கு அதை விட கூடுதலான இதோட சோர்ஸ் எங்கெல்லாம் போய் நிற்கும், என்னெல்லாம் இதை நினச்சி பேசுவாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்ச நிர்வாகம் தான் எங்கள் நிர்வாகம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் இது இருக்கா, எல்லாருக்கும் இது அமையுமா? நீங்கள் பத்திரிக்கையாளராக ஒரு நிர்வாகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் போய் ஒரு நபரை பேட்டி எடுத்துகிட்டு வர்றீங்க, ஒரு பிஜேபிக்காரரையோ ஒரு திமுகக்காரரையோ எடுத்துகிட்டு வர்றீங்க, உங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா என்னையை போட்டு இந்த தாலி தாளிச்சிட்டான் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு உனக்கு சொல்லி அனுப்புறது இல்லையான்னு ஒரு அலிகேட் வரும்போது அந்த நிர்வாகம் என்ன ஆக்ஷன் எடுக்குங்கிறதையும் நம்ம பேச வேண்டியது இருக்குல்ல. அதுவும் இப்போ பெரிய அச்சுறுத்தல் தானே. அந்த அச்சுறுத்தல் இங்கே இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் இருக்குது, அதை பூராத்தையும் கொடுக்குறாங்க, திட்டமிட்டு அதை செய்கிறாங்க. சில ஊடகங்கள் தப்பிக்குது, சில ஊடகங்கள் பொலிட்டிக்கலாக ஓரளவு நல்லாவே தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்கறதுல எந்த தயக்கமும் இல்லைன்றத சொல்கிறாங்க. நாங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவால் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு எங்களால் கணிச்சு சொல்ல முடியுது. இந்த கணிப்புனால் இந்த வீடியோவை இனிமேல் போடாதீங்கன்னு ஒரு நிர்வாகம் முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எல்லா நிர்வாகமும் அதை செய்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை அவங்களோட சக்ஸஸாக நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, திருப்பி திருப்பி அடிப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மூர்க்கமாக ஒரு விஷயத்தை எதுக்குறீங்களோ அதனால தான் தலைவரே அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் கிரவுண்டில் ரியாக்ஷன் வேறையாக இருக்குது. நீங்கள் ஒரு பெரியார் சிலையை உடைக்கிறதுக்கு பேசுகிறீங்கன்னு சொன்னால் அது வரைக்கும் சும்மா இருந்த ஆட்கள் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. இவ்வளவு மோசமாக இவ்வளவு வன்மமாக பத்திரிக்கையாளர்களை பேசுகிற எச்ராஜாவால் 300 ஓட்டு இருக்கிற இடத்துல 52 ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியல. 52 ஓட்டு தான் வாங்குறாரு, ஒரு 100 ஓட்டு வாங்க முடியாத நிலமையில் இருக்கிறாரு. இது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாடம், ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இந்த அரசியல் தான் பேசுகிறோம், இந்த மக்களுக்கு தான் பேசுகிறோம். வெறும் 1 வருஷத்தில் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறோம். நீங்கள் கடைசி வரைக்க உங்களோட அவர்கள் எதுக்கு உங்களுடைய எதிர்க்கிறவர்களுடைய மனநிலைங்கிறது வேற ஒரு பேட்டர்னில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது எந்த விதத்துலையும் பொது மக்களை அஃபெக்ட் பண்ண போகிறதில்லை, அது நம்மளுக்கான ஆதரவை கூட்டிக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப தெளிவாக ஒரு லைன் மட்டும் வேணால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவன் சுதந்திரமாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு பேர் தான் ஜேர்னலிசம், அதுதான் ஊடகம், அதை தான் செய்யணும். ஒரு 4வது தூணுன்னு பெருமையாக பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் 2வது தூணில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, முதல் தூணுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி 6 மாதத்தில் ஊடகத்தை பூரா கட்டுப்படுத்தி வைப்பேன் அப்படின்னு பேசுகிறாருன்றது இந்த சமூகத்தில் தான் நடக்குது. அது ஊடகவியலாளர்களுக்கு எதிராக விடப்படக்கூடிய சவால் தான். இதை திருப்பி திருப்பி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறது ஊடகவியலாளர்களை பூரா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறதுக்கு உண்டான பதில். அது ஊடகவியலாளரை நீங்கள் எப்போ கழுத்து மேலே கத்தியை வச்சு தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்க விட்டு எழுத வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நான் நினச்ச மாதிரி பப்ளிக் இஷ்யூவை பேசவே முடியாது. என்ன நீ என்னவா பிராண்ட் பண்ணிடுவியோன்ற பயத்தில் நான் திருப்பி திருப்பி உன்னோட பதிலுக்கு நான் என்னோடய வேலையை செய்ய தொடங்குற சூழலை நீ எனக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலையை செய்யாமல் கடந்து வர வேண்டியது ரொம்ப பெரிய சவாலாக தான் இருக்குது, அதை தொடர்ச்சியாக செய்யணும். ரொம்ப நன்றி, உங்கள் பிஸியான டைம் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ஒரு நல்ல பேட்டி கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி.